சங்கம் எவ்வளவுதான் நம்ம வந்து தரவுகளை கொடுத்தா கூட அந்த காலகட்டத்துல தோன்றின இலக்கியம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கல. இப்ப எந்த காலகட்டம்னா முதலாம் சங்கம், இரண்டாம் சங்கம்லாம் கிடைக்கல. இரண்டாம் சங்கத்துல ஒரே ஒரு நூல் நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னு சொன்னா அது தொல்காப்பியம். மூன்றாம் சங்கத்துல இப்ப இருக்கக்கூடிய நூல்கள்லாம் மூன்றாம் சங்கத்துல கிடைச்ச நூல்கள் அப்படின்னு சொன்னோம். அப்ப இவ்வளவுதான் எழுதப்பட்டதா அப்படின்றது இல்ல. இது கடந்து பல ஆயிரக்கணக்கான என்ன ஆண்டுகள் புலவர்களுடைய எண்ணிக்கை பார்க்கின்ற பொழுது இந்த அளவிற்கு நம்மளுடைய நூல்கள் இயற்றப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது கற்பனையிலையும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வந்து இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு சொற்பமா ஒரு கையில அப்படி தூக்கிட்டு போற அளவுக்கு கொஞ்சோன்னு ஒரு நூலை மட்டும் வச்சிருக்கிறோம் நம்ம கையில. சரி, அப்ப இதெல்லாம் பின்னாடி இப்ப 20ஆம் நூற்றாண்டுல வரும் பொழுது அறிஞர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, எதா இருந்தாலும் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கு இல்லையா. அப்ப அறிவியல் பூர்வமாக அதை நிரூபிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அறிஞர் பெருமகள்கிட்ட வந்து வருது. அப்ப என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னா, நம்ம கிட்ட அந்த அளவுக்கு ஆராய்ச்சிகள்லாம் வந்து இன்னும் நம்மளுடைய இந்திய பெருங்கடல் இருக்கு இல்லையா, அந்த பகுதிகளில் வந்து இன்னும் நம்ம பெரிய அளவுக்கு ஆராய்ச்சி செய்யல. அத ஒரு சில ஆங்கிலேயர்கள் தான் வந்து ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க. அதுவும் கடல்ல இறங்கி அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பை வந்து ஆராய்ச்சி செய்வது. ஏன்னா நம்ம கிட்ட வந்து ஒரு குமரி கண்டம்ங்கிற ஒரு பெரும் நிலப்பரப்பு இருந்தது. அது கடலுக்குள்ள அங்க வந்து மிகப்பெரிய மலைகளும் ஆறுகளும் இருந்து அது கடலுக்குள்ள மூழ்கியதாக நம்மளுடைய இலக்கியங்கள் வந்து பேசுகின்றன. அத பல வரலாற்று அறிஞர்களும் அதை வந்து உறுதியும் செஞ்சிருக்கிறாங்க. இப்ப லெமிரியா கண்டம் அதுக்கு வந்து பேர் சொல்றாங்க. இப்ப லெமிரியாங்கிற சொல் வந்து முழுக்க முழுக்க தமிழ் சொல் இல்லை, அது ஒரு ஆங்கில சொல்லாக வந்து இருக்கிறது. எப்படி நம்மளுடைய கண்டத்திற்கு ஆங்கில சொல்லாக அது வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதை ஆராய்ச்சி செய்தவர்கள் வந்து ஒரு ஒரு ஆங்கிலேயர், அவருடைய பேர் எனக்கு நினைவுல இல்லை. அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அதை ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது ஒரு விலங்கினத்தை கண்டறிகிறார். ஒரு விலங்கினத்தினுடைய எலும்பு வகையை வந்து கண்டறிகிறார். அந்த விலங்கிற்கு அவர் சூட்டக்கூடிய பேர் வந்து லெமுரியா. ரொம்ப சின்ன ஒரு குட்டி விலங்கா வந்தா இருக்கு. அதனுடைய எலும்பு ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது அது கடல் அடியில இருந்து எப்படியோ ஒரு அகழ்வாராய்ச்சிகளை எடுத்து அதை ஆராய்ச்சி செய்து பார்க்கின்ற பொழுது அந்த விலங்கினம் வந்து இன்னமே வந்து இந்த சவுத் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம், தென் ஆப்பிரிக்க நாடுகள்னு சொல்லிட்டு. அது வந்து நம்மளுடைய லெமுரியா கண்டத்தோட நிலப்பரப்போட தொடர்புடைய ஒரு பகுதியாக இருந்தது. அந்த காலத்துல நம்மளுடைய மூதாதையர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அதாவது தரைவழி பயணமாக நடந்தும் சில வாகனங்கள், மாட்டு வண்டி, குதிரை வண்டி, அது போல வாகனங்கள் மூலமாகவும் அந்த தென் ஆப்பிரிக்க கண்டத்திற்கு போனதாக தகவல்கள் வந்து சொல்லப்படுகிறது. நம்மளுடைய மூதாதையர்களுடைய இனமும் அவர்களுடைய அந்த ஜெனட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி செய்கின்ற அதுவும் வந்து ஏன்னா நமக்கும் அவங்களுக்கும் அவங்க கொஞ்சம் ரொம்ப கருப்பா இருப்பாங்க, நம்ம கொஞ்சம் கருப்பா இருப்போம். அது மாதிரி அவங்கல இருந்து கொஞ்சம் வெளியிருந்த நிறம் அது எப்பயுமே வந்து இந்த புவியினுடைய நிலப்பரப்பு என்னன்னா, அடிப்பகுதியில இருந்து மேல் பகுதியை நோக்கி நோக்கி போக மக்களுடைய நிறம் வந்து வெளியிருக்கிட்டே போகும். அடிப்பகுதியில இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த நிறம் வந்து மிக கருப்பாக இருக்கும். அப்படியே மேல ஏன்னா அது வெப்பமண்டல பகுதி, அந்த வெப்பமண்டல பகுதி குறைய குறைய மேல் நோக்கி செல்ல செல்ல குளிர்ப்பு பகுதி வந்து அதிகமா இருக்கும் பொழுது குளிர் பிரதேசத்துல வாழக்கூடியவர்களுடைய தோலின் நிறம் ரொம்ப வெண்மையாக இருக்கும். அதுதான் நம்மளுக்கு வெள்ளக்காரன் 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 வெள்ளையா இருக்கிறதுனால வெள்ளக்காரன் நிறத்தை வைத்து நம்ம வந்து பேர் வச்சு போய் நம்மளை பொறுத்தவரை நம்மள அவங்க என்ன கருப்பன் கருப்பின கருப்பின மக்கள் அப்படின்னு நம்மள அவங்கள பொறுத்த வரைக்கும் தென்னாப்பிரிக்க மக்களும் ஒன்றுதான், நாமும் ஒன்று, இருவரையுமே ஒரே அடையாளத்துல தான் அவங்க வந்து பார்ப்பாங்க. என்ன அப்படின்னா கருப்பின மக்கள் அப்படின்னு, கருப்பு தோல் உடையவர்கள். நாமளும் அவர்களை வந்து எப்படி பார்க்கணும், வெள்ளை தோல் உடையவர்கள், வெள்ளைக்காரர்கள் அப்படிங்கிற அடிப்படையில தான் வந்து பார்க்கிறோம். அப்ப இந்த ஜெனட்டிக் அடிப்படையில பார்க்கின்ற பொழுது இந்த குமரி கண்டத்துல வாழ்ந்த அந்த மக்கள் நம்மளுடைய மூதாதையர்களும் தென்னாப்பிரிக்க பகுதியில வாழ்ந்த மக்களுடைய அந்த ஜீனும் வந்து ஒரு ஒரு தன்மையானதாக வந்து இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணாங்க. அப்ப அதை அடுத்து நம்மளுக்கு என்ன சான்று கிடைக்குது அப்படிங்கிறத பத்தி ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது அந்த நிலத்துல வாழ்ந்த இவர் வந்து, அப்ப அந்த லெமுரியா கண்டத்துல அவருடைய அந்த ஆராய்ச்சியின் மூலமாக கிடைக்கப்பட்ட ஒரு சில எலும்பு கூடுகளை வைத்து கொண்டு அது வந்து எதரோடு ஒப்பிட்டு பார்க்கிறாரு அப்படின்னா, தென்னாப்பிரிக்க கண்டத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு லெமுரியா அப்படிங்கிற விலங்குக்கு இது கிட்டத்தட்ட நிகரான அதே போன்ற எலும்பு கூடாக வந்து இருக்கின்றது.
அப்போ வந்து இது அந்த விலங்கு வந்து இங்க வாழ்ந்திருக்கிறது, அதனுடைய எலும்பு கூடுதான், அதனுடைய மூதாதையருடைய எலும்பு கூடுதான் அப்படிங்கிறத ஒரு உறுதி செய்யறாரு. அத அந்த பேரை வந்து இதுக்கு வைக்கிற. அப்ப வந்து இந்த விலங்கினங்கள் அவருடைய பார்வையில வந்து என்னவா இருக்குன்னா, லெம்ரியாங்கிற ஒரு விலங்கு இந்த பகுதியில அதிகமாக வாழ்ந்திருக்கிறது. அது கடல் அழிவுல வந்து, ஏன்னா சில விலங்குகளை வந்து என்னதான் கடல் கோள் சுனாமின்ற சொல்லக்கூடிய அந்த சொல் நம்ம வந்து தமிழ்ல சொல்லணும்னா கடல் கோள், இப்ப வந்தாலும் சில விலங்குகள் அழியாது. இங்க பாத்தீங்க எவ்வளவு பெரிய சுனாமி வந்தாலும் சில விலங்குகளை அழிக்க முடியாது. ஏன்னா அந்த சுனாமி வருவதற்கு முன்பாக பல மணி நேரத்திற்கு முன்பாகவே அந்த விலங்கு வந்து அதனுடைய அந்த அறிகுறி வந்து அதுக்கு தெரிஞ்சிடும். அதனால அது வந்து தப்பிச்சு ஓடிடும். மனிதர்களால தான் அதை உணர்ந்து கொள்ள முடியாதே தவிர விலங்கினங்கள் மிக தெளிவாக இருக்கும். ஏன்னா அது நிலத்தோட நிலமாக வாழ்ந்ததுனால நம்மளுடைய மௌதாதைய மக்களுக்குமே வந்து அந்த புரிதல்லாம் இருந்தது. நிலத்தோடு மிக நெருங்கிய தொடர்புடையவர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள். அதனால அவங்களுக்கு அந்த தெளிவு இருந்தது. இருந்தாலும் மனிதர்களை விட விலங்குகள் தான் நாங்க வந்து, விலங்குகளும் பறவைகளும் வந்து ரொம்ப நெருக்கமுடையது இயற்கையோடு இயற்கையாக. அதனால வந்து பல மணி நேரத்திற்கு முன்பாகவே வந்து அவையனால வந்து உணர முடியும். பறவைகள்லாம் வந்து பறந்து போயிடும். அதே போல விலங்குகளும் வந்து அதற்கு முன்னதாகவே பயணம் செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவு ஏற்பட போகிறது, கடல்கோள் வரப்போகிறது அப்படிங்கறத உணர்ந்து போயிடும். ஏன்னா ஏதோ ஒரு கடல்கோளுடைய அடிப்படை என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல ஒரு கடலுக்கு அடியில ஏற்படக்கூடிய நிலச்சரிவு, ஒரு அடுக்கு. அந்த பூமி நீங்க அந்த புவியியல் பாடம் ஜியோகிராஃபி படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், அந்த பல அடுக்களை உடையது இந்த பூமி, பூமியினுடைய அந்த நிலப்பரப்பு. அதுல ஏதோ ஒரு லேயர் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு அடுக்கு வந்து சரிவதன் மூலமாக மொத்த நிலப்பரப்பும் அந்த இடத்துல ஒரு ஆட்டம் காணும். அந்த ஆட்டம் காணும் போது மேல இருக்கக்கூடிய நீரானது சில நேரங்கள்ல அந்த சரிஞ்ச நிலப்பரப்பை சரி செய்வதற்காக திடீர்னு உள்ள போகும். மீண்டும் அந்த நிலப்பரப்பு இருந்த இடத்திற்கு மீண்டும் திரும்புகின்ற பொழுது அந்த உள்ள இறங்கின தண்ணி வெளி நோக்கி கிளம்பும். இது நாம நினைச்சு பாக்குற மாதிரி சும்மா ஏதோ ஒரு தண்ணி தொட்டிக்குள்ள நடக்கிற விஷயம் கிடையாது. இது உலக அளவுல பறந்துபட்ட கிட்டத்தட்ட ஒரு நாடு அளவிற்கான நிலப்பரப்பு உள்ள சரிஞ்சு மீண்டும் அது வந்து பழைய நிலையை திரும்புகின்ற பொழுது அவ்வளவுக்கு பெரிய அந்த கடல் நீர் உள்ள போய் மீண்டும் இல்ல வருகின்ற பொழுது அது சுனாமி என்று நம்ம வந்து சொல்றோம். அதே போல இந்த ஒப்புமையிலதான் வந்து ஜெனெட்டிக்கும் வந்து ஒரே மாதிரியா இருக்கு, ஜீன் ஒரே மாதிரியா இருக்கு. இங்க வாழ்ந்த இந்த எலும்பு கூடும் அங்க இருக்கக்கூடிய அந்த உயிரினமும் ஒன்று போல இருக்கு. அந்த அடிப்படையில லெமுரியா என்ற விலங்கு வாழ்ந்த ஒரு நிலப்பரப்பாக இதை அவர் அடையாளப்படுத்துறார், லெமுரியா கண்டம். ஆனா நாம என்ன பண்றோம் அப்படின்னா அதற்கு பேர் வந்து குமரி கண்டம் என்று தமிழ் ஆய்வாளர்கள் சொல்லுகின்ற பொழுது அந்த விலங்கை வைத்து நம்ம வந்து சொல்றது இல்ல, நம்ம வந்து குமரி கண்டம். அதனுடைய எச்சமாக தான் இன்னைக்கு நம்ம வந்து கன்னியாகுமரி அப்படிங்கிறது அந்த எச்சத்துல உள்ளது. ஏன்னா அழிஞ்சு அழிஞ்சு வருகின்ற பொழுது கடைசியாக நம்ம வந்து அந்த குமரிங்கிற பேரை நம்ம இழந்துடக்கூடாதுன்றது. அதனால நாம அந்த பேரை வந்து இப்ப இன்னும் ஒரு 1000-2000 ஆண்டுகளுக்கு பிறகு இடையில ஏதாச்சும் ஒரு சுனாமி வருமா, கண்டிப்பா வரும், வராமலாம் இருக்காது. அப்ப வந்துச்சு அப்படின்னா ஒரு 1000 ஆண்டுகள் அப்ப எல்லாம் நம்ம வந்து இருப்போமா என்னன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை வரலாம், நம்ம வாழுகின்ற பொழுதே வரலாம், இல்ல வாழ்ந்து முடிச்சு இன்னும் பல தலைமுறைகள் கழித்து வரலாம். எப்பயுமே வந்து கடல் என்ன பண்ணும் அப்படின்னா, புவி வெப்பமடைகிறது காரணமாக அவ்வப்போது வந்து அதனுடைய சீற்றத்தை வந்து காட்டும். அது வந்து நிலப்பரப்ப தனக்குள்ள கிரகிச்சுக்கிறோம். எனக்குமே வந்து கடல் வத்தி போகாது, கடலுடைய நீர் மட்டம் கூடிக்கிட்டே தான் இருக்கும். எவ்வளவு வெயில் அடிச்சாலும் எவ்வளவு வெப்பம் கூடினாலும் அதற்கான அறிவியல் காரணங்கள்லாம் நிறைய இருக்கு. அதுக்கு பனி உருகுறது அதெல்லாம் வந்து நீங்க புவி வெப்பமடைகிறதோட பிரச்சனை என்னன்றதில் நீங்க படிச்சீங்கன்னா நல்லா தெளிவா தெரியும். அப்ப கண்டிப்பாக நம்மளுடைய நிலப்பரப்பு நம்ம வந்து கடல் ஓரத்துல வந்து இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து அப்படியே உள்ள வரும். அந்த கடல் நீரானது கரை ஏறி அந்த ஊர்களை எல்லாம் அழிச்சு அது கடல் பகுதியாக மாறும். இதுதான் வந்து உலக வரலாறு. உலகத்தினுடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து எத்தனாயிரம் ஆண்டுகள்னு கணிச்சு சொல்ல முடியாது. பல அறிஞர்களும் கணிக்கத்தான் செஞ்சிருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த முடிவுங்கிறது எப்படின்னா, ஒரு காலத்துல எல்லா நிலப்பரப்பும் அப்படியே சுருங்கி 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 கடல் தண்ணீரால் மூழ்கடிக்கப்படும். இதுதான் வந்து விதி. இந்த உலகத்தினுடைய அழிவு அங்கதான் இருக்கு. வேற கடல் வத்தி போயிடும், தண்ணி கிடைக்காம போயிடும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. கடல் நீரால் மூழ்கடிக்கப்பட்டு தான் இந்த உலகம் அழிவை நோக்கி போகும். அப்படிதான் இன்னைக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதனுடைய அவ்வப்போது ஏற்படக்கூடிய அறிகுறி தான் இந்த சூறாவளியாக இருக்கட்டும், அதுக்கடுத்து சுனாமியாக இருக்கட்டும், இது எல்லாமே. சரி, அப்ப நம்ம பாடத்தை விட்டு கொஞ்சம் விலகி போயிட்டோம்னு நினைக்கிறேன்.
அறிவியல் பூர்வமாக இந்த சங்கம் இருந்ததை நிரூபிக்கணும் அப்படிங்கிற முடிவுல வரும்போது இந்த ஆய்வாளர் என்ன பண்றாருன்னா, ஒரு லெமுரியாங்கிற ஒரு விலங்கு அந்த எலும்பு கூடுகளை கண்டறிவதன் மூலமாக இந்த ஜெனிட்டிக்கா வந்து நிரூபணம் செய்யறாரு. இருந்தாலும் இது வந்து போதுமான தரவுகளாக இல்லை. ஏன்னா வந்து ஏதோ பக்கத்து நாடுல வந்து ஒரு மக்கள் இருந்தாங்க, அப்ப இந்த மக்கள் வந்து இங்க இருந்தாங்க, நம்ம ஒத்துமையா போச்சுன்னு சொல்றீங்க, அப்ப வாழ்ந்ததுக்கான சான்று என்ன அப்படின்றதுக்கு வந்து நிரூபிக்க முடியல. என்னதான் நம்ம வரைபடத்தை வந்து கொடுத்தாலும் அதாவது இன்றைய நேற்றுக்கான வரலாறு இல்லை இல்லையா, அதனால 100% அதை வந்து நிரூபிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதை தாண்டி விமர்சனங்கள் இன்ன வரைக்கும் வந்துகிட்டு தான் இருக்கு. அந்த அடிப்படையில தான் இலக்கிய அறிஞர்களுக்குள்ள ஒரு விவாதங்கள் நிகழுது. அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு நிலையிலிருந்து இன்ன வரைக்குமே வந்து ராமர் பாலம் குறித்த ஒரு கேள்வி எடுத்து, ஒரு தரப்பு மக்கள் வந்து உண்மையிலேயே அது ராமர் கட்டிய பாலம் தான் அந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா சேட்டலைட்ல பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு அந்த இடத்துல ஒரு பாலம் இருக்கிறது போன்ற ஒரு அமைப்பு வந்து தெரியுது. உண்மையில அவர் கட்டினாரா இருக்கா இல்லையா, ஒரு தரப்பு வந்து இல்ல அது கடல்லயே இருக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு பாறை தான் அப்படின்னு ஒரு தரப்பினர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இது போன்ற அறிவியல் பூர்வமாக நிரூபிக்க முடியுமா அப்படின்னா, இது போன்ற விவாதங்கள்லாம் விவாதத்திலே தான் இருக்குமே தவிர 100% நம்புவர்கள் நம்பலாம், 100% நம்பாதவர்கள் 100% நம்பாமல் இருக்கலாம். அது போலதான் இன்னைக்கு குமரி கண்டத்தினுடைய நிலையும் அப்படி இருக்கு. ஆனா நம்ம கிட்ட இந்த வரலாறு என்ன, இலக்கிய வரலாறு என்ன சொல்லுதுன்னா, இருந்தது, இவ்வளவு நூல்கள் எழுதப்பட்டது, இவ்வளவு அறிஞர்கள் இருந்தார்கள், இவ்வளவு பெரிய நாடு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா மிகப்பெரிய ஆறுகள் எல்லாம் அழியப்பட்டது அழிந்தது அப்படின்லாம், மலைகள் எல்லாம் அழிந்து போயின அப்படின்லாம் சொல்லுகின்ற பொழுது நம்பாம இருக்க முடியல. ஏன்னா இலக்கியம் எவ்வளவுதான் கற்பனை வாய்ந்ததாக இருந்தாலும் கூட என்ன பண்ணாது அப்படின்னா, உண்மையை தள்ளி விட்டு பொய் சொல்லாது, உண்மையை சொல்லும், அதுல சில கற்பனைகளை சேர்த்து சொல்லும், அவ்வளவுதான் இலக்கியத்திற்கு ஒரு ஆற்றல் வந்து இருக்கு. அப்ப அதுக்குள்ள ஒரு உண்மை இருக்கு. அப்ப நம்மளுடைய முன்னோர்கள் அங்க வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம வந்து நம்புறோம். ஆனா உலகத்திற்கு அதை 100% நிரூபிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்திய அரசு சார்ந்து பல 100,000 கோடி ரூபாயில ஏதாச்சும் திட்டத்தை ஒதுக்கி இந்திய பெருங்கடல் பகுதியில ஆய்வு மேற்கொள்ளுங்க. கிட்டத்தட்ட வந்து இலங்கைக்கு அந்த புறம், இன்னைக்கு வந்து இலங்கை கடற்கரை பகுதிக்குள்ள கூட நம்ம மீனவர்களால வந்து போக முடியல. ஒரு காலத்துல இலங்கை வந்து நம்மளுடைய இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக நிலப்பரப்போடு தொடர்ச்சா முன்னாடி மாறுது அப்படின்னு இல்ல, அதற்கும் வந்து 3,000-4,000 ஆண்டுகளுக்கு முன்பாக அது வந்து தனித்தீவாக மாறியது. ஆனா நம்மளுடைய வரலாறுல வந்து 100,000 ஆண்டுகளுக்கு முன்பாக இலங்கை என்பது நம்மளுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக நிலப்பரப்போடு தொடர்புடைய ஒரு நிலம்தான். நாம வந்து சும்மா அப்படி பைக் எடுத்துட்டு போனா போயிட்டு வரக்கூடிய தூரத்துல இருந்த ஒரு நிலம்தான், அந்த மாதிரியான ஒரு தூரத்துல இருக்குது. குமரி கண்டம் இந்த இலங்கையையும் தமிழக பரப்பையும் இணைத்து இருந்தது. அதே போல தென்னாப்பிரிக்க நிலப்பரப்பையும், இந்த பக்கம் கீழே பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து இருக்கும், அது ஒரு தனித்தீவாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நாடாக இருக்கு. அந்த நிலப்பரப்பும் நம்மளுடைய குமரி கண்டத்தோடு தொடர்புடைய ஒரு நிலப்பரப்பாக இருந்தது அப்படின்னு நீங்க யூடியூப்ல எல்லாம் போய் பாருங்க. அந்த குமரி கண்டம் குறித்த சில படங்கள்லாம் சும்மா கூகுள்ல தேடி பாருங்க, குமரி கண்டம்னு தேடினீங்களாவே உங்களுக்கு வந்து தெரியும். அந்த நிலப்பரப்பு குறித்து ஒரு ஒரு மேப் மாதிரி ஒண்ணு வந்து வரைஞ்சிருப்பாங்க. அந்த நிலப்பரப்பு பாத்தீங்கன்னா அதுல இன்னும் வந்து நம்மளுக்கு இந்த மடகஸ்கர், இன்னும் சில குட்டி குட்டி தீவுகள்லாம் வந்து தென்னாப்பிரிக்கா ஓரமாக வந்து தனித்தனியாக இருக்கும். அப்ப அன்றைக்கு இருந்த அந்த குமரி கண்டத்துல அந்த பகுதியெல்லாம் வந்து மலைப்பகுதிகளாக, மிக உயர்ந்த மலைப்பகுதிகளாக இருந்ததுனால அந்த பகுதிகள் இன்னுமே வந்து அழிஞ்சு போகாம, அது உயரமா இருக்கும் போது அந்த நீர்மட்டம் வந்து அதை மூழ்கடிக்க முடியாது இல்லையா, அதனால அது வந்து அப்படியே இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. மிஞ்சி எஞ்சி போய் இருக்கு. ஆனா உண்மையான நிலப்பரப்புல வந்து ஏற்கனவே வந்து நம்ம அங்க வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆஸ்திரேலியா பகுதிகளுக்கு நம்மளுடைய என்ன, ஆஸ்திரேலியா வந்து நல்ல தமிழ் மக்கள் வந்து வாழக்கூடிய நிலப்பகுதி. ஆஸ்திரேலியாவில வந்து இன்னுமே எப்படி வாழ்றாங்க, அதுக்கு ஒரு அறிஞர்கள், சில அறிஞர்கள் என்ன ஒரு வரலாறு சொல்லுவாங்க அப்படின்னா, ஆங்கிலேயர் காலகட்டத்துலதான் அங்க வந்து பல வேலைகளுக்காக வந்து எப்படி சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளுக்கு, இந்தோனேஷியா போன்ற நாடுகளுக்கெல்லாம் வந்து தமிழர்களை வந்து அழைத்து சென்று அங்க தோட்ட வேலைகள் பார்ப்பதற்காக இலங்கைக்குமே அழைத்து சென்றாங்க. அதன் மூலமாகத்தான் அங்க வந்து தமிழர்களுடைய வரலாறு, பூர்வீகம் வந்து துவங்க ஆரம்பிச்சது அப்படின்னு ஒரு அறிஞர்கள் வந்து சொல்லுவாங்க.
ஆனா அதை கடந்து நம்மளுடைய ஜீன்னு சொல்றோம் இல்லையா, அந்த அடிப்படையில மூதாதர்களுடைய ஜீனை உடைய மக்கள் வந்து அங்க வாழ்றாங்க. அப்ப அது எப்படி அப்படின்னா, குமரிக்கண்டம் கடல் கோளினால் அழிந்து வருகின்ற காலகட்டத்துல தப்பி ஓடிய மக்கள் தென்னாப்பிரிக்க பகுதிகளிலும் ஆஸ்திரேலிய பகுதிகளிலும் இன்னும் பல குட்டி தீவுகளிலும் மடகஸ்கர் போன்ற அந்த குட்டி தீவுகளிலும் அங்கங்க பிரிஞ்சு வாழ்றாங்க. அப்படி வாழ்ந்த மூதாதையர்கள் தான் இன்னைக்கு ஆஸ்திரேலிய மக்களாக இருக்கிறாங்க, தென்னாப்பிரிக்க மக்கள். அதெல்லாம் நம்மளுடைய மக்கள் தான், அவர்கள் வந்து அந்த நிலப்பரப்புல இருந்து பிரிஞ்சு போனவங்க அப்படிங்கிற ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. இது எந்த அளவிற்கு உண்மை அப்படிங்கிறத நம்ம, அதாவது 100% அறிவியல்ல உறுதி செய்ய முடியலன்னா கூட, ஜீன், அவர்கள் பேசக்கூடிய அந்த மொழி அமைப்பு, அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சடங்கு முறை, பண்பாடு சார்ந்த நிறைய விஷயங்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, இன்றைக்கு எவ்வளவுதான் மாறி இருந்தாலும் அந்த மூல வடிவம்ங்கிறது மாறாது இல்லையா, அந்த வழிபாட்டு முறைங்கிறது மாறாது இல்லையா. அந்த மூதாதையரை வழிபடக்கூடியது, ஆவியை வழிபடக்கூடியது. உண்மையில நம்மளுடைய வழிபாடுங்கிறது வந்து ஆவி வழிபாடு. அது நாட்டுப்புறவியல் படிக்கின்ற பொழுது இன்னும் அருமையா வந்து உங்களுக்கு சொல்ல முடியும். அப்ப இதெல்லாம் வந்து ஒற்றுமையாக இருக்கிறது, அவர்களுடைய வழிபாட்டு முறை ஒன்றாக இருக்கிறது, நம்மளுடைய வழிபாட்டோடு ஒன்றி போகிறது, அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் வந்து ஒன்றி போகின்றது, உருவ வடிவங்கள் வந்து கொஞ்சம் மாற்றம் இருந்தாலும் பெரும்பான்மையாக ஒன்றி போகின்றது. அப்ப நாம் வந்து நாமெல்லாம் தமிழகம் நோக்கி, இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலப்பரப்பு நோக்கி வந்த மக்கள், ஒரு சிலர் தென்னாப்பிரிக்கா பக்கம் சென்ற மக்கள், இன்னும் சிலவர் வந்து ஆஸ்திரேலியா பக்கம் சென்ற மக்கள், இந்த நிலப்பரப்பு கடல்கோள் மூலமாக பாதிக்கப்பட்டு அங்க சென்று அங்கே மூதாதையர்களாக வாழ்ந்து வருகிறார்கள் அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்கு. அப்ப இந்த வரலாற்றின் அடிப்படையில பார்க்கின்ற பொழுது, உண்மையிலேயே அங்க லெமுரியா கண்டம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கண்டம், அதாவது அது நாடு கிடையாது, மாநிலம் கிடையாது, கண்டம்னா உங்களுக்கு தெரியும் அதனுடைய அளவு எவ்வளவு பெரியது அப்படின்னு சொல்லிட்டு, பல நாடுகளை உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு அங்க இருந்தது, அது அழிந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால உணர முடியுது. இருந்தாலும் நம்பாத நிறைய அறிஞர்கள் வந்து அது குறித்த விவாதங்களை வந்து முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில தான் நம்ம முதன் முதல்ல வந்து இந்த பிடி சீனிவாச ஐயங்காருடைய ஒரு விவாதத்தை நம்ம போன வகுப்பில் நம்ம பார்த்துக்கிட்டோம். என்ன அப்படின்னா, அவர் வந்து தொல்காப்பியனுடைய நூற்பாவையும் எடுத்துக்கிறாரு, சங்க அப்படிங்கிற சங்கம் அப்படிங்கிற சொல்லையும் வந்து எடுத்துக்கிறாரு. இதை எடுத்துக்கிட்டு தொல்காப்பியர் சகரம் சா அப்படிங்கிற ஒரு எழுத்து மொழிக்கு முதல்ல, ஒரு சொல்லிற்கு முதலாக வராது அப்படிங்கிற ஒரு விதியை நூற்பாவில் சொல்லியிருக்கிறாரு. அப்ப தமிழுக்கு இலக்கணம் எழுதுகின்ற பொழுது இப்படி ஒரு விதியை தொல்காப்பியர் ஒரு தமிழ் இலக்கண ஆசிரியர் சொல்லியிருக்கிறார் என்றால், அப்ப சங்கம் என்கிற சொல் வந்து இல்லை என்பது தானே பொருள். சங்கம் என்பது சமஸ்கிருத சொல். அப்ப சமஸ்கிருத பண்டிதர்கள் காலத்துல வந்து சங்கம் குறித்து எழுதுகின்ற பொழுது இந்த சொல்ல வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதனால சங்கம்ங்கிற ஒன்னே இல்லை, தமிழர்களுக்கு சங்கம் வைத்து இலக்கியங்கள் இயற்றுவதற்கான ஒரு ஆற்றல் இல்லாம இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. அப்ப அதற்கு நம்மளுடைய நூலாசிரியர் பல இடங்கள்ல வந்து மறுப்பு தெரிவிக்கிறாரு. ஏன்னா தொல்காப்பியம் அப்படிங்கிறது தொல்காப்பியர் எழுதின அதே ஓலைச்சூடியை இன்னைக்கு நாம பார்த்து எழுதல, அது என்ன இருக்கு, பல நூற்றாண்டுகள் கடந்து பலருடைய கையெழுத்து பிரதியாக மாறி மாறி பல ஓலைச்சுவடிகள் கடந்த தொல்காப்பியர் எழுதின ஓலைச்சுவடி இன்னைக்கு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது, பல ஆயிரம் ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்ப அதை பார்த்து இன்னொருத்தர் அப்படியே எழுதியிருக்கிறாங்க, அதை பார்த்து இன்னொருத்தர் அடுத்த ஒருத்தர் வந்து எழுதுவார். அப்ப உடனே வந்து அப்படி எழுதக்கூடிய அனைத்து நபர்களுமே நேர்மையாக சரியாக உள்ளதை உள்ளவாறு எழுதியிருப்பாங்களா அப்படின்னா வந்து கிடையாது. அவர்களுக்கு ஏற்ப ஒரு சில மாற்றங்கள், இன்னைக்கு தொல்காப்பியர் எழுதின முழுமையான தொல்காப்பியம் தான் நம்ம கிட்ட இருக்கு, அதுல எந்தவித மாற்றமும் நிகழலையா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நிகழ்ந்திருக்கும், அதற்கான குறிப்புகள் எங்கேயும் இருக்காது, எங்கேயும் கிடைக்காது. அது அவர்களுடைய அந்த மாற்றி எழுதியவர்களுடைய மனசாட்சியை பொறுத்தது. இப்ப அந்த அடிப்படையில இந்த சகரம் அப்படிங்கிறது வந்து தொல்காப்பிய சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை, பிற்காலத்துல அந்த ஓலைச்சூடியை பார்த்து எழுதியவர்கள் எங்கேயோ ஒரு தவறு நிகழ்த்திருக்கிறாங்க. அதற்கு எப்படி அதை நம்ம நிறுவுவது அப்படின்னா, தமிழிலே பல இடங்கள்ல வந்து சகரத்தில் தொடங்கக்கூடிய தமிழ் சொற்கள் நிறைய இருக்கு. அதுலதான் வந்து நம்ம சங்கு, சந்து, சவட்டு, சமழ்ப்பு அப்படின்னு நிறைய சொற்களை வந்து ஆசிரியர் வந்து நம்மளுக்கு இங்க சான்று காட்டுறார்.
அப்படி காட்டுகின்ற பொழுது இந்த சொற்கள் எல்லாம் இருக்கின்ற பொழுது எப்படி ஒரு தொல்காப்பியர் வந்து சகர மொழிக்கு முதல்ல வராதுன்னு சொல்லியிருப்பாரு? சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை. அது பிற்காலத்துல ஏற்பட்ட ஒரு மாற்றம். ஆகவே இந்த சங்கம் என்பது முழுக்க முழுக்க ஒரு தமிழ் சொல்லுதான் அப்படிங்கிறத வந்து நிறுவுறார். ஆக இந்த ஒரு விவாதமும் அடிபட்டு போகுது. அதற்கடுத்து ஒரு விவாதம் வந்து வருகிறது. சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 18 நூல்கள் இருக்குது இல்லையா, அந்த நூல்கள்ல சங்கம்ங்கிற சொல்லி எங்கேயுமே இல்லை. 18 நூல்களை முழுக்க வாசிச்சு பார்த்துட்டோம் அப்படின்னா சங்கம்ங்கிற சொல்லி இல்லை. என்ன ஆகுது, சங்க இலக்கியம்னு சொல்றீங்க, ஆனா சங்கம்ங்கிற சொல்லே இல்லாம இலக்கியங்கள் இருக்கு. கிடைச்ச இலக்கியங்கள்லயாச்சும் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல யாராச்சும் ஒருவர் சங்கம்ங்கிற சொல்ல பயன்படுத்தி எழுதுறது இல்லையா, எழுதாம விட்டுருக்காங்க. அப்ப எப்படி சங்கம் இருந்ததுன்னு நம்மளால ஒத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அடுத்த ஒரு அறிஞர் வந்து முன்வைக்கிறாங்க. அதற்கும் நம்மளுடைய நூலாசிரியர் வந்து நல்ல ஒரு மறுப்பு கருத்தை வந்து சொல்றாங்க. இப்ப ஒருவேளை நம்மளுடைய இலக்கியத்துல பண்பாடு அப்படிங்கிற சொல்லு வந்து சங்க இலக்கியத்துல எங்கேயுமே இல்லை, அது பிற்காலத்துல உருவான ஒரு சொல் பண்பாடு அப்படிங்கிறது. அதனால தமிழர்கள் பண்பாடு அற்றவர்கள் என்று பொருள் கொள்ள முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். பண்பாடு இல்லாதவர்கள், பண்பு இல்லாதவர்கள், பண்படாதவர்கள், பண்படுதல் அப்படின்னாவே வந்து மேன்மையுறுதல் என்று பொருள். நல்ல பண்பட்ட நிலம் அப்படின்னா நல்ல விளைச்சலுக்கு தகுதியான நிலம். பண்பட்ட மனிதர் என்றால் குணத்தில் சிறந்த மனிதர். பண்பட்ட நாடு என்றால் நல்ல உயர்ந்த எல்லா வளத்திலையும் சிறந்த ஒரு நாடாக இருக்கிறது என்று பொருள். அப்ப இந்த ஒரு சொல் அந்த இலக்கியத்திலே இல்லை என்பதற்காக அந்த இனமே பண்பாடு இல்லாத நாகரிகம் இல்லாத ஒரு இனம் என்று அடையாளப்படுத்த முடியுமா அப்படின்னா அடையாளப்படுத்த முடியாது. ஆகவே சங்கம் என்கிற சொல் அந்த சங்க இலக்கியத்துல இல்லை. அதுதான் தவிர எது போன்ற சொற்கள்லாம் இருந்தது அப்படின்னா கூடல் அப்படிங்கிற ஒரு சொல் வந்து சங்க இலக்கியத்துல இருக்கு, அவை அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கு, புனர் கூட்டு அப்படின்னு அதாவது கூடுதல் அப்படிங்கிற ஒரு சொல் வந்து அங்க இருக்கு, தொகை பட்டி மண்டபம் இந்த சொற்கள்லாம் இருக்கு. சங்க காலத்துல சங்கம்ங்கிற சொல்லை பயன்படுத்தி அந்த அவைகள்லாம் இல்லை. அரச அவை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு காலத்துல என்னன்னா தமிழ் கூடல்னு இருந்திருக்கலாம், நம்மளுக்கு சான்று கிடைக்கல, தமிழ் அவைன்னு இருந்திருக்கலாம். இன்னைக்கு தமிழர் பேரவை அப்படின்னு வைக்கிறது இல்லையா, தமிழர் கழகம், தமிழர் கட்சி அப்படின்னு வைக்கிறது இல்லையா, அது போல வேறு ஏதோ ஒரு பெயரில் அது இருந்திருக்கிறது. இதை பின்னாடி வந்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சங்கம்ங்கிற ஒரு பொது சொல்லை பயன்படுத்தி அதற்கு ஒரு அடையாளத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க. அதனால ஒரு சொல் அந்த இலக்கியத்துல இல்லை என்பதற்காக அந்த மொத்த சங்கமே இல்லை என்ற ஒரு வாதத்திற்குள்ள நம்ம போக வேண்டாம். சங்கம் என்பது இருந்தது உண்மைதான் அப்படின்றத திரும்ப நூலாக அதுக்கு மறுப்பு கருத்து சொல்றாரு. அப்ப அதற்கடுத்து ஒரு சின்னதா ஒரு மறுப்பு வந்து வருது. புலவர்கள் ஒன்று கூடி தம் புலமையை நிலைநாட்டுதல் தற்கால கருத்தாகும். என்ன சொல்றாருன்னா இன்னைக்குதான் ஏதோ தமிழர்கள் சங்கம் ஏன்னா அங்கங்க அழிஞ்சு ஓடிட்டாங்க, மக்கள் இனம் வந்து பிரிஞ்சிருச்சு, இன்னைக்கு நிலப்பரப்பு குறைஞ்சிருச்சு, அதனால அவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக தங்களுடைய இனத்தை வந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வதற்காக தற்பொழுதுதான் இந்த பழக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். அங்கங்க சங்கம் வைத்து கூடி பாடல்களை பாடி இலக்கியத்தையும் பண்பாட்டையும் நிலைநாட்டுவதற்காக இந்த வேலைகளை செய்கிறார்கள், ஆரம்ப காலத்திலிருந்து இதை செய்யல அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து சொல்றாங்க. என்னைக்குமே வந்து வேர் இல்லாம மரம் வளராது. எந்த ஒரு இதுக்குமே வந்து ஒரு மூல ஆதாரம் இல்லாம எதையும் நம்ம வந்து செஞ்சிட முடியாது. நம்மளுக்கு திடீர்னு அப்படியே ஒரு ஞான உதயம் எல்லாம் பிறந்துடாது. எங்கேயோ ஒன்று ஏற்கனவே ஒரு தொடர்ச்சியாக ஒரு நம்மளுடைய நீட்சியாக மரபின் நீட்சியாக இருந்ததுனாலதான் அந்த எண்ணம் நம்மளுக்கு வந்து இன்னைக்கு எழுகிறது. அந்த அடிப்படையில வந்து இன்னைக்கு தோன்றியது கிடையாது, காலம் காலமாக. ஏன்னா யாருக்குமே தோன்றாத ஒன்று, நீங்க பல மற்ற நாடுகள் எல்லாம் போனீங்கன்னா மொழியை அடையாளமாக வைத்து